மனசில் இருக்கிற புள்ள என்ன உட உடுத்தணும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? தயங்காம சொல்லு மாப்ள. என் மனசுல இருக்கிற பொண்ணு, நான் அவளை எப்பவும் மஞ்ச புடவையில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நெத்தியில சின்னதா மெரூன் கலர்ல ஒரு பொட்டு, அதுக்கு மேல சின்னதா ஒரு விபூதி கோடு, கண்ணுக்கு மை போட்டிருக்கணும். கண்ணுக்கு மை அழகு. அப்புறம் காதுல ஜிமிக்கி டைப்ல ஒரு தோடு. அவ சிரிச்சு சிரிச்சு பேசும்போது அது குலுங்கி குலுங்கி சுத்தணும். கழுத்துல சின்னதா ஒரு செயின். பேசும்போது அந்த செயினை அவ கடிச்சுக்கிட்டே பேசணும். விரலுக்கு அழகா நெயில் பாலிஷும், அப்புறம் சின்னதா கல்லு வச்ச ஒரு மோதிரமும் போட்டிருக்கணும். கையில அழகான வளையல், இல்லனா சின்னதா ஒரு காப்பு. முடிய நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டு அப்பப்ப அதை முன்னாடி எடுத்து விட்டு தலைமுடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே பேசணும். அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். வர்றது மட்டும் இல்லாம ஐ லவ் யூ உன்கிட்ட காதுல சொல்லுவா. அப்படி உன் கனவுல அவ வந்து காதல் இருக்குன்னு சொன்னா உன் மனசுல மலர் மேல 100% காதல் இருக்குன்னு அர்த்தம். என்னைய அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றீங்களா? அடங்க ஒப்புறானா, சத்தியமா சொல்றேன். போ, போய் படுத்து தூங்கு. கனவுல மலர் வருவாளா இல்லையான்னு மட்டும் பாரு. போ வெற்றி, ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கே இருக்க? போயா. சரிங்க பச்சி, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இலை கனி, கனவுல வருமா? வந்தே தீரும். வரும்னே வரும். ஒத்தப்பட்டி கணேசன் வரவு 5000, பற்று வந்து 12500. சரிங்க. கூற்றுப்பட்டி ஆறுமுக வரவு வந்து 3000, பற்று வந்து 27000. சரிங்கய்யா. எங்க இந்திர கணக்கு பாத்துக்கிருக்கேன், அப்புறமா சாப்பிடுறேன். அது இல்லைங்க, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுங்க. கணக்கு பாத்துக்கிட்டு சொல்றேன்ல. என்ன பண்ணி அவன் முக்கியமா குடும்ப விஷயத்தை பத்தி பேசணும்னு வந்திருக்கா? என்னதான் கேள? என்ன விஷயம்? பூசாரி, நம்ம மேலூர் அருணாச்சோர்ல வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் கட்டி வைக்க சொன்னேன். இந்நேரம் கட்டி வச்சிருப்பாங்க, போய் எடுத்துட்டு வா. போ. சரிங்க. என்ன விஷயம்மா? இந்திரா சொல்லு. நீங்களே சொல்லுங்க. என்னன்னே தெரியல துரை. கொஞ்ச நாளாவே நம்ம அகிலா சரியில்லை. நல்ல சிட்டுக்குருவி ஆட்டம், ஒரு இடத்துல உட்காராம ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இருந்தவ, இப்ப எப்ப பார்த்தாலும் மூலையிலே முடங்கி கிடக்குறாப்பா.
என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கற. அவ நல்லாத்தான் இருக்கா? ஏப்பா, வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரியாதா நம்ம வீட்டு புள்ள எப்படி இருப்பான்னு? என்ன ஏதுன்னு தேனிட்டு விசாரிச்சீங்களா? இல்லங்க. தேனே, தேனே. அப்பா. என்னப்பா? என்னமா பண்ற? எழுதிட்டு இருந்தப்பா. ஆமா, ஏன் தேனே? அக்கா யார்கிட்டயுமே கொஞ்ச நாள சரியா பேச மாட்டோம்டாலமே. அப்படியா? போன் கூட எப்படி பேசுற? எப்பவும் போல நல்லா பேசுறாள? இல்ல உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? தேனே, எதுவா இருந்தாலும் உள்ளதான் உள்ளபடி சொல்லணும். ஆமா. என்னம்மா? அக்கா நல்லாதான்ப்பா இருக்கு. எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல. ஏய் தேனு, இந்திரா, நீ போய் படிமா. சரிப்பா. இல்லங்க, அகிலா. அகிலாட்ட நம்ம போய் பேசுவோம். அகிலா. அப்பா. இனிமே சரியா இருக்கறேன்பா. எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்கியாமே. இனிமே எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கறேன்பா. சிரிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. இனிமே சிரிக்கிறேன்பா. என்னம்மா நீ ஏன் சிரிக்கலன்னு கேட்டா இனிமேல் சிரிக்கிறேன்னு சொல்ற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்படி ஏதாவது பிரச்சனை நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்பா. சரிம்மா. மா, பசிக்குது, சாப்பாடு போடுறீங்களா? இந்திரா. வா அகிலா. அன்னைக்கு நாடகம் பார்க்கும் போது எவனும் கையை பிடித்து இழுத்தான்னு சொன்னான்ல, அதனால தாப்பா உள்ள பயந்து கிடக்குறா. கரக்கோயில் காளி கருப்பு சன்னதிக்கு கூட்டிட்டு போய் ஒரு தின்னூறு போட்டு விடியா, எல்லாம் சரியா போயிடும். பாண்டி, சரக்கு எடுத்துட்டு வாடா. யோ, கையில் அடிபட்டிருக்கு. டாக்டர் ஏகப்பட்ட மருந்து மாத்திரை வர கொடுத்துருக்காரு. இப்ப போய் சரக்கு கேக்குற? டேய், சரக்கு எடுத்துட்டு வாடானா, சரக்கு எடுத்துட்டு வா. எனக்கு இப்போ சரக்கு வேணும். போ. யோ, போயா. பாட்டில் ஓபன் பண்ணிட்டேன். மிக்சிங்க்கு தண்ணியா இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்தவா? யோ 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 யோ.
ஏமாத்திட்டடா, நம்ப வெற்றி கடைசி நிமிஷத்துல ஏமாத்திட்டா. அந்த வெற்றி பைய அங்க இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன நம்ப வெற்றி கழுத்தடுத்துடா. அவ ராசதுர மகன்றத நிரூபிச்சிட்டா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பா. இப்படித்தான் அந்த மலரையும் மோட்டார் ரூமுக்கு தூக்கிட்டு போன. அங்கேயும் அந்த வெற்றி பையன் வந்து காப்பாத்திட்டான். இப்போ அவ தங்கச்சியாவது ஓகே பண்ணலாம் பிளான் போட்ட, இதையும் அவன் கெடுத்து விட்டானையா. ஊருக்குள்ள எவ்வளவுக்கு ஆபத்து வந்தாலும் சடார்னு வந்து நிக்கிறான். அவன் என்ன பெரிய சூப்பர்மேனா? உன் விஷயத்துல அவன் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் பங்கு. முதல்ல அவனை ஏதாவது பண்ணணும். ஏன் பங்கு, அவன் உன் முகத்தை பார்க்கலையே. நல்ல வேலை அவளும் அவனும் உன்னை பார்த்துருந்தா இந்நேரம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும். இப்படி ஆயிடுச்சே பங்கு, அக்கா உனக்கு இல்ல தங்கச்சி உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சையா. விட மாட்டேன்டா. மலர இழந்துட்டு நின்ன மாதிரி இவ்வளவு அவளை லேசில் இழக்கவும் மாட்டேன். பண்ண காரியத்துக்கு அவளை பழிவாங்காம விட மாட்டேன். இதுக்கெல்லாம் அவ பதில் சொல்லியே ஆகணும். யோ, இனிமே எப்படி அவளை மிரட்டுவ? அதான் வெற்றி உன்கிட்ட இருந்து போன புடிங்கிட்டு போயிட்டானையா. நல்ல வேலை நீ அந்த நம்பர்ல இருந்து எங்க யாருக்கும் போன் பண்ணவே இல்லை. எங்க நம்பர் அதுல பதிஞ்சு வச்சிருந்தனா, இல்லாட்டி அதுல இருக்கிற துப்ப வச்சு எங்களையும் பிடிச்சிருப்பான். யோ அழகரு, எப்படியா உனக்கு அந்த வீடியோவை காப்பி எடுத்து வைக்கணும்னு தோணாம போச்சு? இப்ப பாரு, உன்கிட்ட இருந்தது ஒரே காப்பி தான், அதையும் அந்த வெற்றி போனோட புடிங்கிட்டு போயிட்டான். இனிமே எப்படியா அவளை மிரட்டுவ? இனிமே என்ன சொல்லி அவளை பயமுறுத்துவ? ஏன் இப்படி சிரிக்கிற? உன்கிட்ட ஒரு காப்பி இருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் சிரிக்கிற? இன்னொரு காப்பி இல்லைன்னு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானடா தெரியும். அவளுக்கு தெரியாதுல்ல இன்னொரு காப்பி இருக்குன்னு அவட்ட சொல்லிட்டா. அவ பயந்துதான் ஆகணும். உன்னை விட மாட்டேன். ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. இப்படி எல்லாரும் சேர்ந்து என் நம்பிக்கையை சுக்குநூறு ஆக்கிட்டாங்களே, இனிமே எப்படி என்னால யதார்த்தமா பழக முடியும்? வாய் பேசலனாலும் மனசு அதையே தானே நினைச்சிட்டு இருக்கும். பொய்யா பேசி நடிக்கிறத விட பேசாம இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்துட்டு நம்ம கிட்ட ஏதாவது பேச்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட பிடிக்காம பேசுறத விட அவாய்ட் பண்றதுதான் சரி. Thank you.
கூடவே தூங்கிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் தூங்க மாட்டாங்களே. இந்நேரம் உட்காந்து பாட்டு தானே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மலர் தூங்கிட்டீங்களா? கண்ணை திறந்து பார்க்காத மலர் பேசாம தூங்கிடு. என்னங்க மலர், என்னாச்சுங்க? உடம்பு எதுவும் முடியலையா? அதுக்குள்ள படுத்துட்டீங்க என்ன? இது இவ்வளவு தூரம் எழுப்பியும் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை நிஜமாவே தூங்கிட்டாங்களா? தொந்தரவு பண்ண வேணும், தூங்கட்டும். தூங்குறாங்களா இல்ல உடம்பு சரியில்லையா, இல்ல நம்ம மேல ஏதாவது கோபமா இருக்காங்களான்னு தெரியலையே. கோபமா இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நாம பாட்டுக்கு வரோம், போறோம், இருக்கோம், எந்த வம்பு தும்புக்கும் போறதில்ல. அப்புறம் என்னவா இருக்கும்? போய் படுத்து தூங்கு. கனவுல மலர் வருவாளா இல்லையான்னு மட்டும் பாரு. போ வெற்றி, ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கே இருக்க? போயா. ஆஹா, தாத்தா வேற இன்னைக்கு கனவுல வருவாங்கன்னு சொன்னாரு. இதுதான் கடைசி டெஸ்ட் வேற. உட்கார்ந்து இவங்களை எழுப்பிட்டு இருக்கிறத விட கனவுல இவங்க வராங்களா இல்லையான்னு பாத்திர வேண்டிதான். டேய் வெற்றி, இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. இனிமே இப்படி பேசாம இருந்துக்க வேண்டிதான், அதுதான் நமக்கு நல்லது. ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. Thank you.
Star Vijay.